வச்சுக்கலாம் இல்ல என்னோட எவிடன்ஸ்ல வந்துட்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு 1444 சாட்சிகள்ல இந்திரா காந்தி சிலை கிட்ட நின்ன அப்ப ராஜீவ் காந்தி வந்து அங்கதானே மாலை போட்டாங்க அப்ப கருப்பா சகப்பா நீ பார்த்ததே இல்லையா நீ பொய் புளிகிட்டே இருப்ப அதுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா 10 வருஷம் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு அவங்களை வந்துட்டு கருணை அடிப்படையில வெளியில விட்டுருக்காங்களே தவிர அவங்க நிரபராதின்னு விடவே இல்லை இது உங்களுக்கு டிஆர்பிக்காக பேசிட்டு இருக்காதீங்க புரியுதா உங்களுக்கு எல்டிடி சப்போர்ட்டரா இருக்கிறதுனால எல்டிடிக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இந்த தீவிரவாதத்தினோட உச்சகட்டம் தான் என்னோட கைப்ப இருக்குது நான் ஒன்னும் தமிழ் விடுதலைக்காக நான் ஒன்னும் அவங்களுக்கு தடகளா போகவே இல்லை நான் இன்னொரு ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஒயிட் ஹவுஸ் டாக்ஸில் நாம் இன்றைக்கி சமீபமாக ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ராஜீவ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய 6 பேரை சமீபத்தில் வந்து கோர்ட் விடுவிச்சிருக்கு இந்த 60 விடுதலையை வந்து நிறைய பேர் வந்து ஆதரவும் சொல்கிறாங்க சில பேர் அதற்கான எதிர்ப்பையும் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக வந்து இந்த 7 பேர் விடுதலை பேரறிவாளன் சில மாதங்களுக்கு முன்பு வந்து வெளியாகிருந்தார் இப்போது நளினி சாந்தன் முருகன் உட்பட இன்னும் 6 பேரும் அதில் மீதம் இருந்தவங்களும் வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க இது குறித்து வந்து தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டுருக்கவங்க அப்படின்னா இந்த சம்பவத்தில் சாட்சியமாகவும் அன்றைக்கு வந்து பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுஷியா அவர்கள் தான் அவங்க இந்த கொலை வழக்கு பற்றியும் இந்த 60 விடுதலை பற்றியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய விளக்கத்தை நாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் இப்போது பரபரப்பாகவே தமிழ்நாட்டில் ஒரு 30 வருஷமாக பேசப்படுற ஒரு பொருள் அப்படின்னா ராஜீவ் கொலை வழக்கு தான் அதில் குறிப்பாக 70 விடுதலை பற்றி நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு அதில் பேரறிவாளன் சமீபமாக சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து விடுதலை ஆகியிருந்தார் இப்போ அதில் 6 பேரும் மீதம் இருந்த 6 பேரும் இப்போ வந்து 30 ஆண்டுகள் கழித்து வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் நளினி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது உங்களை பற்றியும் பேசியிருந்தாங்க நீங்கள் வந்து தவறுதலாக சாட்சியம் சொன்ன மாதிரி இல்லை வந்து திரித்து சாட்சியை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வந்து வச்சுருந்தாங்க நீங்க உண்மையிலே வந்து அப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நளினியை பார்க்கலையா இல்ல அவங்க சொன்ன மாதிரி யாராவது சொல்லி அவங்க தான் அப்படின்றத அடையாளம் காட்டினீங்களா அதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க என்னோட சாட்சியை திரித்தோ அல்ல நான் பொய் சாட்சினோ அவங்க சொல்லலை எந்த மீடியாலையும் அவங்களோட மீடியாவை நானும் வாட்ச் பண்ணேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அனுசியா அம்மா என்னை பார்த்ததே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷன் பிளேஸ்ல அவங்க பார்க்கவே இல்லை நான் அவங்களோட பேட்ச்மேட்டு அந்த கோர்ட்ல டியூட்டியில் இருக்கும்பொழுது அவங்க தொடையில் ரெண்டுன்னு கை வச்சு காமிச்சாங்க நான் எங்களோட அம்மா பத்மா சாந்தி செல்வலட்சுமி ஆதிரை இத்தனை 5 பெண்கள் இருந்தோம் அவங்க தொடையில் ரெண்டுன்னு சொல்லி இப்படி கை வச்சு காமிச்சாங்க அதை பார்த்துட்டு தான் இவங்க வந்துட்டு என்னை அடையாளம் காமிச்சாங்க கோர்ட்டில் இவங்க என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது நான் அந்த ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு நான் போகலை நான் இந்திரா காந்தி சிலைகிட்ட தான் நான் இருந்தேன் நான் இந்திரா காந்தி சிலைகிட்ட தான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் பிளேஸில் இல்லை ரெண்டாவது வந்துட்டு என்னை வந்துட்டு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் பிளேஸில் இருக்கிறதா ஃபோட்டோ இருக்குது நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் தானே அது அந்த ஃபோட்டோ எனக்கு ஞாபகமே இல்லையே ஒருவேளை அது வேற யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நீங்கள் முருகனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிறைச்சாலையில் வந்துட்டு அவரை காதலிச்சிங்களா இல்லையே ராஜீவ்காந்தி குற்றம் நடக்கும்போது நான் 2 மாத கர்ப்பிணியாக இருந்தேனே இந்த படுபாதக செயலை நான் போய் செய்திருப்பேனா ஏன்னா முன்னாடியே அவரை காதலிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அது உண்மை தானே அவங்க வந்து அந்த சம்பவத்தை அப்பவே வந்து கர்ப்பிணி இதுதான் அவங்களோட இன்டர்வியூ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலை இதுதான் அவங்களோட இன்டர்வியூ என்ன வந்துட்டு அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சிபிஐயில் அன்னைக்கு என்னோட ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுதேவே நளினியோட ஃபோட்டோவை தனியாக காமித்து சுபாவோட ஃபோட்டோவை தனியாக காமித்து இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் எங்கேன்னு சொன்னாங்க இவங்க ஃபங்க்ஷன் பிளேஸில் நான் மகளிர் பிரிவு அந்த செக்டாரில் வந்துட்டு நான் பாதுகாப்பு பணியில் நான் இருக்கும்பொழுது இவங்க வந்தாங்க இவங்க வரும்போது இவங்கள்ட்ட வந்துட்டு நான் போய் உட்காருங்க முன்னாடின்னு சொன்னேன் இவங்க போய் மேடையை பார்த்து ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு 10 பெண்கள் உட்காந்துருந்தாங்க இவங்க மைசூர் சில்க்கு சாரி கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால அதை நான் இவங்களை பார்த்தேன் இந்த தரையில் போய் மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு சேலையை கட்டிட்டு வந்து உட்கார போறாளுங்களா இவளுக்கு அப்படின்னு நினைச்சேன் எங்கோ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு அந்த கிராமத்து பெண்கள் எல்லாமே சாதாரண உடுப்பில் தான் வந்திருந்தாங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இவங்க வந்துட்டு வேற நகர்ப்புறத்துலேருந்து வந்த மாதிரி இருந்ததுனால நான் இவங்களை பார்த்துட்டு இவங்க விஐபியாக இருக்குமோ அந்த செக்டாருக்கு தானே போகணும் ஏன் இவங்க இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இவங்களை பார்த்துட்டு நீங்கள் போய் உட்காருங்கம்மா நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன் உடனே அவங்க போய் நின்று அந்த மேடையை நோக்கி ஒரு 2 நிமிஷம் ஏதோ பேசினாங்க இவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கிட்ட போயிட்டு நிற்க கூடாதுமா உட்காருங்க வரவங்களாம் உட்கார்ந்த பிறகு தான் பின்னால் இருக்கவங்களுக்கு இடம் கிடைக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன் அவங்க உட்காரல என்னை பார்த்து ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு ஏளனமா திரும்ப போயிட்டாங்க திரும்ப இவங்க போயிட்டு ரெண்டு பேருமே இருந்தாங்க கூட நளினியும் சுபாவும்
அப்ப ரெண்டு பேருமே மறுபடியும் அந்த மெட்ராஸ் ரோட்டை நோக்கி தான் இவங்க வெளியில போயிட்டாங்க. சரி இவளுக்கு ராஜீவ்காந்தி வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு போறாளுங்க போட்டு, சரி போறவ போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் வரவங்கள வந்துட்டு உட்கார வச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் நளினியா ஃபங்க்ஷன் பிளேஸ்ல பாக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் பிளேஸ்ல இருந்ததுக்கான பத்திரிகை ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே ஹிந்து பத்திரிகையில வந்துட்டு பப்ளிஷ் ஆனது இது. இது அந்த 23/6/91 வந்த இந்து பத்திரிகையில் இவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டத்தில் எல்லாருமே கூட்டம் வந்துட்டு ராஜீவ்காந்தி வருவாங்கன்னு அதை நோக்கி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அங்கே அமைதியாக உட்காரவே இல்லை. இவங்க என்னமோ வெளியில் கிளம்புற பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க. இவங்க ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க. இது வந்து ஹரிபாபு எடுத்த புகைப்படம். இது ஹரிபாபுவோட கேமரால எடுத்தது. இதுல வந்து ஒருவேளை நான் என்ன கேக்குறேன், ஹரிபாபு புகைப்படம் அவங்களுடைய நண்பர் தான், அவங்க கூட வந்தவர் தான். சோ அவர் கேமரா எடுக்கும் போது அந்த கேமராவை பாக்குறது இயல்பு தானே? மற்றவங்க பாக்காம இருக்கிறதுக்கும் இவங்க கேமராவை பாக்குறதுக்குமான இது அதுவா இருக்கலாம் இல்லையா? இப்ப ஹரிபாபு எடுத்த போட்டோஸ்ல இவர் வந்துட்டு எல்டிடி மட்டும் கவர் பண்ணாரு. இவர் வந்து சிவராசன், இது சூசைட் பாம்பர் தானு, இது இறந்து போன காங்கிரஸினுடைய மகிழா உறுப்பினர் வந்துட்டு லதா கண்ணன், அவங்களுடைய மகள் வந்து கோகிலாவாணி, இவங்க ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க அந்த பிளாஸ்ட்ல. இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் பீப்புள மிங்கிள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் அந்த சீன் ஆஃப் கிரைம்ல இருக்கிறவங்கள ரெண்டு பேருமே நான் பார்த்துருக்கிறேன். இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு 6 மணிலிருந்து 6:30 இவங்க வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. யாரு? இந்த சுபாவும் நளினியும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க, ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ கொஞ்சம் கூட்டம் தான் வராங்க, ஒரு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதனால என்னால் இவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அதன் பிறகு இதை வந்து நான் சாட்சியத்தை நான் கோர்ட்டில் பதிவு பண்ணிருக்கேன். அதுக்கு பிறகு 7 மணிக்கு ஏழு மணிக்கு அதாவது 7:00 வந்து எஸ்பி வந்துட்டு அந்த மேடையை சுற்றி வர பெண்கள் நின்றுட்டு அவங்க போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, ரெண்டு பெண் போலீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் என்கிட்ட அனுப்புனாங்க. நான் உடனே பெண் போலீஸ் அங்கே ஐஜி இருக்காங்களே எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு சந்திரா இறந்து போன சந்திரா அந்த பாம்பிளாஸில் அவளை அழைச்சிக்கிட்டு நான் போகிறேன் எஸ்பிட்டு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மகிளா காங்கிரஸ் எல்லாம் அங்கே சுற்றி நின்றுட்டு அவங்க லக்ஷ்மி ஆல்பர்ட் பின்னாடி எனக்கு பேர் தெரியும், அவங்க ரமாதேவிலாம் சுற்றி நிற்கிறாங்க, இங்கே நிற்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கேருந்து போயிடுங்க, உங்கள் செக்டாரில் போய் உட்காருங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் விஐபிஸு, நாங்கள் மகிளா காங்கிரஸ் தலைவர் செக்ரட்டரி, அதனால் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம், நாங்கள் விஐபி செக்டார் போயிடுவோம், நாங்கள் அது வரை இங்கே நிற்காதுங்க, இங்கே வந்துட்டு ஸ்டெரைல் ஜோன் சொல்கிறேன். அவங்க பனைமரத்து பக்கத்தில் போய் நின்றாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹரிபாபு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்லிப்பேடு மாதிரி வச்சிருக்கிறாரு, ஒரு ஜோல்னா பை மாட்டிக்கிட்டு இந்த ஒற்றைக்கண் சிவராசன் ஒரு குருதா பைஜாமா போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து தனு வந்துட்டு ஒரு சந்தன மாலையை கையில் வச்சுக்கிட்டு இவங்க மேடைக்கு பின்னாடி இருந்து வராங்க. நான் நிற்கிற இடத்துக்கிட்ட வராங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட நிறுத்தி கேட்குறேன், இங்கே வரக்கூடாதுப்பா, எதுக்குப்பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு ஏன்ப்பா அலையிறீங்க, வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹரிபாபு மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறாரு. நான் ஃபோட்டோகிராஃபர், நான் வந்துட்டு இவங்க வந்து மாலைப்பட போகிறாங்க ராஜீவ்காந்திக்கு, ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ ஃபோட்டோகிராஃபர் செக்ஷனுக்கு போ, நீ போய் காங்கிரஸ் பீப்புள்கிட்ட பர்மிஷன் வாங்கு, நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக கேட்குறேன். இவங்க காங்கிரஸ் பீப்புள் நிற்கிற இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க ரெண்டு பேரும். அந்த ஃபோட்டோ தான் இது. இதையும் வந்துட்டு ஹரிபாபு தான் கேமராவில் இருந்தா எடுத்தாங்க சிபிஐ அந்த 10 போட்டோ. அப்போ இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டு இங்க வந்து ராஜீவ்காந்தி வரக்கூடிய சூழ்நிலையில எந்த போட்டோகிராஃபரும் போய் எடுக்க மாட்டாங்க. இவங்களை கவர் பண்ணும், எல்டிடி கவர் பண்ணுங்கிறதுக்காகவே ஹரிபாபு இந்த போட்டோ எடுத்திருக்கிறாரு. இந்த கூட்டத்தை இவங்க ரெண்டு பேரையும் கவர் பண்ணி இவர் பிரபாகரனுக்கு அனுப்புன்னு நினைச்சாரா தெரியாது. அவருடைய போட்டோ கேமராவில் 10 போட்டோ எல்டிடி மட்டும் அவங்கள மட்டுமே கவர் பண்ணுதா இருக்கும். அதுதான் சிபிஐனுடைய குழு. போட்டோ எடுத்து எல்டிடிக்கு அனுப்பணும்னு நினைச்சா அவர் ஏன் இறக்கணும்? அவரு வந்துட்டு பாம்பிளாஸ்ட்ல பக்கத்துல இருந்து இறக்குறது தெரியாம கூட இருந்திருக்கலாம். இவங்க பாம்ல வந்துட்டு பாதிக்கப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியாமல இருங்க. இறக்குறதுக்காக யாரும் கூலிப்படையா போக மாட்டாங்க. எட்டரந்து கூட போட்டோ எடுத்திருக்கலாம், அவர் மேல ஒரு ஸ்பிளிண்டர் தெரிச்சு கூட செத்து போயிருக்கலாம். அதுல இருந்த குண்டுகள் எல்லாமே ஸ்பிளிண்டர் ஒன்னு ஹார்ட்டுக்குள்ள போனாலும் செத்து போயிடுவாங்களே. இது தீல தான் அடிபடணும் கிடையாது. இது வந்துட்டு இது ஸ்பிளிண்டர் வந்துட்டு ஒரு ஹார்ட்டுக்குள்ள போனாலும் டியூ டு ஹெமரேஜ் ரத்தம் உள்ள போச்சுனாலே செத்து போயிடுவாங்க. அதனால இது வந்து இது அடிச்சுதான் 45 பேர் காயம்பட்டிருக்கிறாங்க. இப்ப எனக்கும் கண்கள்ல இருக்குது, மார்பில் இருக்குது, என்னோட உடம்பெல்லாம் இருக்குது. அதனால இந்த குண்டு இரும்பு பால் ட்ரெஸ் இது ஒன்னு பெனிட்ரேட் பண்ணி ஹார்ட்டுக்குள்ள போனாலும் செத்து போயிடுவாங்க. அதனால இது வந்து சாதாரண குண்டு கிடையாது. இது வந்து வெளியில வந்துட்டு இது செதறி போச்சுன்னு சொன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு யார வேணாலும் அடிச்சு. கண்டிப்பா இந்த குண்டு வெடிச்சா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. சிபிஐ எடுத்த கேமராக்குள்ள தனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த கேமராக்குள்ள இருந்த போட்டோ பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன். அதுக்கு அவ எல்டிடி சப்போர்ட்டர்னு சொல்லிவிட்டு அத்தனை ஆவணங்கள் இருக்கு, சாட்சிகள் இருக்கிறாங்க அவர் எல்டிடி சப்போர்ட்டருங்கிறதுக்கு. அது வந்துட்டு கோர்ட் தான் முடிவு பண்ணிருக்குது. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்போ வந்து டியூட்டியில் இருக்கீங்க. நீங்க உடனே அவனுக்கு கவுண்டர் பண்ணிட்டு நீங்க அவங்க தான் நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் சிபிஐ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிடையாது. அதுல இருந்து எடுத்துதான் அவங்க குழு எடுத்து தான் எல்டிடின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ நீங்க சம்பவம் அன்னைக்கு வந்து டியூட்டில தான் இருக்கீங்க, அதாவது அன்னைக்கு வந்து நீங்க காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டர் காவல்துறை ஆய்வாளராக இருக்கீங்க. சப் இன்ஸ்பெக்டர் இருக்கீங்க.
அப்ப அந்த டைம்ல வந்து உங்க கண்டிப்பா பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் வந்து ஈடுபடுறது வழக்கமா இருக்கும். அதுவும் வந்து ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காக வராரு அப்படிங்கும் போது பாதுகாப்புன்றது கூடுதலாகவே இருக்கணும், இருந்திருக்கணும். நீங்க அவ்வளவு தூரம் அவங்களை கவனிச்சதெல்லாம் சொல்றீங்க, ஏன் பாதுகாப்புல அன்னைக்கு என்ன குறைபாடுகள் இருந்துச்சு காவல்துறையில அன்னைக்கு? அந்த குறைபாடு பத்தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வர்மா நீதியரசர் விசாரணையில அன்னைக்கே முடிஞ்சு அவங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதை பத்தி நான் கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டேன். இல்ல உங்களுக்கே வந்து திடீர்னு வந்து திடீர்னு அன்னைக்கு தான் அந்த காவல்துறையில வந்து உங்களுக்கு அந்த பாதுகாப்பு பணியை கொடுத்தாங்களா, இல்ல முன்கூட்டியே இந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்கு நீ கவனிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு? நான் 10 வருஷம் காவல்துறையில சர்வீஸ் பண்ணிட்டேன், அதனால 10 வருஷமா நான் பாதுகாப்பு பணி செய்திருக்கிறேன். இப்போ நளினி அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நான் வரவே இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்திரா காந்தி சிலை கிட்ட நான் இருந்தேன், அவங்க வந்து அனுஷியா அம்மா வந்து என்ன வந்து பார்க்கவே இல்லை, அடையாள அணிவகுப்புல கூட வந்து கூட இருந்த அவங்களுடைய பேட்ச்மேட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டுன்னு விரலை வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க அதுக்கு போட்டோ எல்லாம் காமிச்சிங்க அவங்க இருந்தாங்க அங்க அப்படின்றதுக்கானது. ஆனா சமீ எல்லாருக்கும் வரக்கூடிய இதுல சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்க அங்க ஒரு 6:30 இருந்து அவங்களை பார்த்துதான் சொல்றீங்க, நிறைய அன்னைக்கு வந்து மக்களை பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். குறிப்பா நளினி சுபாவை வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவங்க வெளிச்சத்திலேயே வந்துடுறாங்க. 6:00 நான் பொசிஷன் எடுக்கும்போது ஒரு 10 பெண்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பயே இவங்க வந்துட்டாங்க வெளிச்சத்தோட வந்து இவங்க அந்த மேடையை பாக்குறாங்க, எந்தெந்த செக்டார்ல எப்படி உள்ள வரலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கும்போது, இந்த சுபா வந்துட்டு ஒரு எல்டிடி பெண் விடுதலை புலி, அவங்க சிவராசனோட இருக்கிறாங்க, சிவராசனோட இவங்க கோணனகுண்டே வில்லேஜில் வந்துட்டு சுட்டுக்கிட்டு சாகுறாங்க. இவங்க நளினி வந்துட்டு இந்த குள்ள இருக்கிறத வந்துட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிறத வந்துட்டு இதில் ப்ரூஃப் ஆயிருக்குது. அவங்க வந்துட்டு நான் அந்த இடத்துல இல்லை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அவங்களும் சொல்றாங்க இல்ல அவங்க அந்த அவங்க இல்லைன்னு சொல்ல இருக்கிறாங்களே இந்த போட்டோல, நான் எடுத்த போட்டோல இது வந்து போட்டோகிராஃபர் எடுத்து இது இந்து பத்திரிகையில பிரசுரமானது, அதனால வரவே இல்ல வரவே இல்லைன்னு சொன்னா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன்னு அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க அவங்க இல்ல இல்ல நான் கேக்குறது என்ன, அவங்க வந்துட்டு சுபா வந்துட்டு இவங்க சிவராசன் கூட இருக்கிறாங்க, அதே மாதிரி கோணனகுண்டை வில்லேஜ்ல ரெண்டு பேரும் சுட்டுக்கிட்டு சாகுறாங்க அந்த ஆம்புஷ்ல, இவங்க இவங்க எல்டிடி தொடர்பு உள்ளவங்களோட இவங்க சேர்ந்துட்டு வராங்க. அந்த இடத்துல நான் பந்தோஸ்ல இருக்கிறேன், என்னோட சாட்சியம் வந்துட்டு அவங்க நீதிபதி முன்னாடி பதிவாயிடுச்சு, 8 டிஃபென்ஸ் லாயர்ஸ் என்ன விசாரிச்சுட்டாங்க, குறுக்கு விசாரணை பண்ணிட்டாங்க, அப்புறம் நீதிபதிகள் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணிட்ட பிறகு ஐடென்டிபிகேஷன் பரேடு வச்சுட்டு என்னை போய் எல்லா அக்யூஸ்லையும் யார் நளினின்னு காமின்னு சொல்றாங்க, இவங்க 5 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, எந்த 2 சொன்னாங்க, நான் போய் என் பேட்ச்மெண்ட் பக்கத்தில் பந்தோஸ்ல உட்காந்துருக்கங்களே அவங்க தொடைய பார்ப்பனா இவங்க சொல்றாங்கன்னு, இவங்க முகத்தை பார்ப்பனா, ஏன்னா ஜட்ஜி பாக்குறாங்க, என்ன கோர்ட் ஸ்டாஃப் அவ்வளவு பேரும் பாக்குறாங்க, டிஃபென்ஸ் லாயர் பாக்குறாங்க, 26 எல்டிடி பாக்குறாங்க, என்னோட ப்ராசிகூஷன் லாயர்ஸ் பாக்குறாங்க, என்னோட சிபி ஆபீசர்ஸ் அவ்வளவு பேரும் பாக்குறாங்க, நான் போய் என் பேட்ச்மெண்ட் எங்க இருக்கா, எங்க தொடையில கை காண்பான்னு நான் கீழே குஞ்சு பார்க்க முடியும், நான் பார்த்தோன்னே உங்க முகத்தை தான் பார்க்க முடியும், நான் அக்யூஸ்ட் பக்கம் தான் பார்க்க முடியும், நான் போய் என் பேட்ச்மெண்ட் என் உத்தியோகம் போனா பரவாயில்ல நான் 2 காமிக்கிறேன் நீ உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுன்னு அவ உத்தியோகத்தை விட்டுட்டு எனக்கு காமிப்பாளா, இல்ல அந்த 5 உட்காந்துல எந்த 2 அந்த 2 நான் காமிச்சிருக்கலாம்ல, இவங்க தான் சொல்றாங்க என்ன பார்த்ததே கிடையாது இந்த அம்மான்னு சொல்றாங்க, 2 காமிச்சா நான் அந்த பக்கத்துல இருந்து 2 அடையாளம் காமிக்கலாம்ல, அப்புறம் என்ன நான் பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? சரி, இவ்வளவு தூரம் வந்து கரெக்டா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஆனா என்ன அப்படின்னா வச்சுக்கலாம் இல்ல, என்னோட எவிடன்ஸ்ல வந்துட்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, 1444 சாட்சிகள்ல என்ன சார்ந்து நிறைய சாட்சிகள் சொல்றாங்க, இவங்களை நான் மட்டும் பார்க்கவே இல்லை, அந்த கூட்டத்துல நிறைய பேர் பார்த்திருக்காங்க, அந்த 10 பெண் போலீஸ் இருக்காங்க, இது சிபிஐ விசாரணையில அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, இவங்க என்ன ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது, இவங்க அத்தனை பேரும் பார்த்திருக்காங்க, எங்கேயும் மறுத்து சொல்லல, நான் அந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை வரவே இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க தான் சொன்னீங்க இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட தான் அவங்க இருந்தாங்கன்னு, அந்த கூட்டத்துக்கு நான் போகல, இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட இருந்தேன், இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட 10-20 உனக்கு என்ன வேலை, நீ ஸ்ரீபெரும் புத்திரக்காரி இல்லையே, நீ வந்து காங்கிரஸ் காரின்னு சொன்னா நீ ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வந்திருக்கணுமே, இல்ல நீ வந்துட்டு மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் கிடையாது, நீ எதுக்கு இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட சொல்ற நிக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூல அந்த அம்மா சொல்றாங்க ராஜீவ் காந்தி கருப்பா சகப்பான்னு எனக்கு தெரியாது, குட்டையா நீட்டான்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட், நீ பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்திருக்க, நீ 5 அரசாண்ட நம்ம இந்திய பிரதமரை நீ பார்த்து கிடையாதா, நீ என்ன எல்டிடி அண்ணியே, நீ என்ன வவுனியால இருந்து அண்ணியே, நீ பார்த்ததே இல்ல, அவர் கருப்பா சகப்பான எனக்கு தெரியாது, அப்ப இந்த அம்மா போய் சொல்லுதுல, எதுக்கு ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சிலை கிட்ட நின்ன, அப்ப ராஜீவ் காந்தி வந்து அங்கதானே மாலை போட்டாங்க, அப்ப கருப்பா சகப்பான நீ பார்த்ததே இல்லையா, நீ பொய் புளிகிட்டே இருப்ப, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா, இது கோர்ட் உள்ள என்னோட சாட்சியத்தை பதிவு பண்ணியாச்சு, எல்லா டிஃபென்ஸ் லாயரும் என்னை வந்து விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு ஐடென்டிபிகேஷன் பரேடில் போய் காமிக்கிறேன், ஒரே ஒரு அடையாளத்தை காமித்து என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா அதை வச்சு யாரும் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல,
சொல்லலை. பல சாட்சிகள் சார்ந்து சொல்கிறாங்க, அது கோர்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாதான் என்னோடய பதிவு பண்ணுவாங்க. இல்லாட்டா ஜட்ஜி வந்துட்டு எனக்கு சொந்தக்காரங்களா இல்லை சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொந்தக்காரங்களா என்னோட சாட்சியத்தை உடனே நளினிக்கு எதிர்ப்பாக எழுதுறதுக்கு. உங்களுடைய சாட்சி மூலமா தான் நளினிக்கு வந்து என்னோட சாட்சி, ஒரு சாட்சி 1444 சாட்சிகள் இருக்காங்க, ஆவணங்கள் இருக்குது, மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குது, அத்தனையும் கனெக்ட் பண்ணி தான் வந்துட்டு ஜட்ஜி, நாங்கள் புலன் விசாரணை அதிகாரி தான் சிபிஐ, அதை விசாரணை பண்ணி அதை 2 லாயரும் டிஃபெண்ட் பண்ணி 2 லாயரும் ஆர்கியூ பண்ணி அவங்க கோர்ட்டில் வந்துட்டு எல்லா சாட்சிகளுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை 26 பேர் கொடுக்குறாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க யார், சுப்ரீம் கோர்ட்டு. அவங்க ரெமிஷன் பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க, ஏன்னா மாற்றுறாங்க. இந்த சிறு சிறு அவங்களுடைய அந்த குற்றவாளிகள் 26 பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட செயலுக்கு ஏற்ப தண்டனைகளை வந்துட்டு அவங்களுக்கு குறைக்கிறாங்க, அவங்க சில பேர் விடுதலை செய்யறாங்க, 7 பேருக்கு தூக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல தான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இவங்க கொடுத்த மெர்சி பெட்டிஷன்ல மேல சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கல, அவங்களுக்கு பதிலே சொல்லல, 10 வருஷம் ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு, தூக்கு தண்டனை கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவங்களை வந்துட்டு கருணை அடிப்படையில் வெளியில விட்டுருக்காங்களே தவிர அவங்க நிரபராதின்னு விடவே இல்லை. இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானது நம்ம பேசக்கூடியது. அவங்கள நிரபராதின்னு சொல்லி வெளியிடலாம், கருணை அடிப்படையில் தான் வெளியிட்டு. என்னோட சாட்சி பொய்யா உண்மையாங்கிறது முடிவு பண்றது அங்க உள்ள நீதி அரசர் தான் முடிவு பண்ணணும், அது நீங்களோ நானும் முடிவு பண்றது இல்ல. அது நளினி சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொன்னா நான் எதுக்கு அது கவுண்டர் பண்ணணும், அது ஆல்ரெடி சாட்சிகள் வந்து பதிவு பண்ணப்பட்டாச்சு. இது உங்களுக்கு டிஆர்பிக்காக பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வந்து உங்களுக்கோ எனக்கோ வந்துட்டு அதிகாரம் கிடையாது, இது கோர்ட்டு நீதிபதிக்கு தான் அதிகாரம். அவங்க தான் வந்துட்டு என்னோட சாட்சியும் பொய் சாட்சி, அப்ப பொய் சாட்சி வச்சுதான் நீதி அரசர்கள் தான் உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா என்ன பார்க்கவே இல்லை நீ சொல்ற. அப்ப கொலையே பண்ணிட்ட நீ சொல்லலையே, நீ கொலை பண்ணிட்ட, நீ கொலைகாரின்னு என்னைக்குமே ஒத்துக்கலையே. நீ நீதிமன்றம் உனக்கு கொடுத்த தீர்ப்பு அப்ப தப்பா, நீ நீதிமன்ற அவமதிப்பு பண்ணிட்டு இருக்கிற உட்காந்து வெளியில வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நீ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கொலை தண்டனை தூக்கு தண்டனை குற்றவாளிங்கிறத நீ ஒத்துக்காம நான் நிரபராதிங்கிற மாதிரி நான் என்ன கேக்குறேன், முதல்ல சிறப்பு நீதிமன்றத்தில் 26 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்தாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும், என்னோட இல்ல புரியுது. நளினி அவர்கள் சொல்றது நான் சதி திட்டத்துல ஈடுபடவே இல்ல, நான் அவங்க கூட போகவே இல்ல, அதை வந்துட்டு போகலன்னு அவங்க சொல்லல, அவங்க போனதான் சொல்றாங்க. அதுல ஹரிபாபு இறந்து போன நீங்க சொல்ற 10 புகைப்படங்கள் கூட ஹரிபாபு தான் எடுத்திருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி போவார், தான் உயிரை பணையம் வச்சு போட்டோ எடுத்து. அதுக்கு பதில் சொல்ல முடியாது, அதுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. உங்களோட கற்பனையில நீங்க கேட்டுட்டே இருங்க. அவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணையில வந்துட்டு அவரு குற்றவாளின்னு சொல்லிட்டு எல்டிடி சப்போர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் முடிவு பண்ணி இருக்கிறாங்க, அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எல்டிடி சப்போர்ட்டரா இருக்கிறதுனால எல்டிடிக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு தெரியாது, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த ராஜீவ் கொலையை வந்து எல்டிடி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க சொல்றீங்க, அது சிறப்பு புலன் விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை முடிச்சு அனைத்து சாட்சிகள் ஆவணங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இதே காங்கிரஸ் சேர்ந்த திருச்சி வெளிச்சாமியில நிறைய அவர் வந்து புத்தகமே எழுதியிருக்காரு, சில இடங்களில் பேசிக்கிட்டே இருக்காரு, இதுல வந்து இன்னும் நிறைய வந்து குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து விசாரிக்கவே படல, ஏன் என்ன கூட வந்து விசாரிக்கணும், அவர் கூட விசாரிக்கல அப்படின்றாரு. அது அவரை போய் கேட்கணும், சுப்பிரமணிய சாமி அது அவரை போய் கேட்கணும். அப்போ நீங்க வந்து இதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்து பேசுறீங்களா இந்த இஷ்யூல, இல்ல ஒரு காவல்துறை அதிகாரியா, அந்த பொறுப்பு மிக்க ஒரு காவல்துறை முன்னாள் காவல்துறை அதிகாரியா? முழுசும் எரிஞ்சு போய் இந்த தீவிரவாதத்தினோட உச்சகட்டம் தான் என்னோட கை போயிருக்குது. நான் ஒன்றும் தமிழீழ விடுதலைக்காக நான் ஒன்றும் அவங்களுக்கு தடங்களாக போகவே இல்லை, நான் இன்னசென்ட்டு, நான் போலீஸாக பாதுகாப்புக்கு வந்தேன். நான் அங்கே செத்து போன 9 போலீஸ் அதிகாரிகளும் எந்த தவறும் செய்யலை, தமிழீழ விடுதலைக்காக நாங்கள் போய் தடங்கள் செய்யலை. அங்கே நின்ன பொலிட்டீஷியன்ஸ் 6 பேர் செத்து போனவங்க, யாரும் உங்களுக்கு தடங்களாக இல்லை, இத்தனை பேரும் சாவாங்க, ராஜீவ்காந்தியை கொன்னா சாவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க குண்டு வச்சிருக்கிறாங்க இந்த தீவிரவாதிகள். அதனால் நான் பாதிக்கப்பட்டவன், என்னோட கை போயிடுச்சு, அடையாளமாக உங்கள்கிட்ட நான் காண்பிக்கிறேன். இப்போ நான் பாதிக்கப்பட்டவங்கிறதுல நான் பேசாம எனக்காக யார் பேசுவா, என் நாட்டு பிரதமருக்காக நான் பேசாம யார் பேசுவா, என்னோட கொலீக் என்னோட எஸ்பி செத்து போன போலீஸ்க்காக அவங்களா செத்துவங்களா வந்து பேசுவாங்களா, நான் தான் பேச முடியும். கண்டிப்பா உங்களுடைய வழி அப்படின்றது இறந்து போனவங்களா இருக்கட்டும், இல்ல பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரியான தாப்பாண்டியன் உட்பட சில தலைவர்கள் கூட காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அதுல இன்னும் சந்தேகமா இருக்கிறது என்ன தெரியுமா, ராஜீவ்காந்தியை தவிர காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் கூட சிறு துரும்பு கூட அடிப்படலை அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப இது முன்கூட்டியே காங்கிரஸ்காரர்களுக்கும் இப்படி ஒரு படுகொலை நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு சதி திட்டம் இருக்குன்றது முன்கூட்டியே. போலீஸ் அத்தனை பேரும் சூழ்ந்து செக்யூரிட்டி பீப்புள் நின்னாங்க, அதுல வந்துட்டு தர்மன், முருகன், ரவி, இவங்க ராஜகுரு இன்ஸ்பெக்டர், எட்வர்டு ஜோசப், இவங்கெல்லாம் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ், எஸ்பி உட்பட அத்தனை பேர் சூழ்ந்து நிற்கும் போது அந்த குண்டு வந்துட்டு அவங்க மட்டும் தாங்கிட்டு இருக்கனால மரண் சந்திரசேகர் பின்னாடி தான் வந்தாங்க, அவங்க வயசானவங்க நடக்க முடியாது. வாழப்பாடி ராமமூர்த்தி முன்னாடியே 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து
மேடையை கிளியர் பண்ணிட்டு மேடையில் ரிசீவ் பண்ணுறதா காத்திருக்காரு. ஆர்கனைசர்ஸ்லாம் மேலே நிற்கிறாங்க. இவங்க மூப்பனார் வந்துட்டு அவங்க வந்துட்டு கடைசியில் நிற்கிறாங்க. ஜெயந்தி நடராஜனும் மூப்பனாரும் கடைசியில் கான்வாய்க்கு கடைசியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இறங்கினோடனே ராஜு இறங்கினோடனே போலீஸ் ஓடி சூழ்ந்துட்டாங்க. மரகதாம்மா வராங்க. மரகதாம்மா மேலேயும் நான் விழுந்துடுறேன். அவங்க வயசானவங்க நடக்க முடியல. அவங்க எட்டை தான் கொஞ்சம் தள்ளி தான் வராங்க. அவங்களும் அதில் காயம்பட்டவங்க தான். அதனால் போலீஸ் சூழ்ந்திருந்தனால போலீஸ் 9 பேர் செத்தாங்க. பொதுமக்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தனால பொதுமக்கள் செத்து போனாங்க. அதனால் காங்கிரஸ் சார் வந்துட்டு விஐபி ரெண்டு பேர் ஒருத்தர் தலைவர் மேலே வாழப்பட்டு ராமத்து மேலே நிற்கிறாங்க. இன்னொருத்தர் முன்னாள் தலைவர் அவங்க மூப்பனாரு கடைசியில் நிற்கிறாங்க. மரண் சந்திரசேகர் அம்மா தான் அவங்க கேண்டிடேட்டு. அவங்க பின்னாடியே வராங்க. வயசானவங்கனால அவங்கள தள்ளி விடுறதுனால போலீஸ் கூட்டம் சேர்ந்து தள்ளி விடுறதுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. எங்களை மட்டும் அடித்து அது எங்கள் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இறந்து போனாங்க. அத்தனை பேரும் இல்லை. பொதுவாக ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அதுவும் இது ஊகத்தில் என்னால் பேசவே முடியாது. இல்லை இது ஊகத்தில் பேச முடியாது. அந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. யூகம் இல்லை, இது ஒரு சந்தேகம். அது உங்களுக்கு சந்தேகத்தில் என்னால் நிவர்த்தி பண்ண முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது அப்பாவிகள் இதில் பழியாக இருக்காங்க. காவல்துறையினர் சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை அப்பாவிகள் லதா கண்ணன் உட்பட அவங்க குழந்தை கோகிலவாணியில இருந்து எல்லாருமே இறந்து. அது உங்களுக்கும் தெரியுது இல்லை? தெரியுது. அப்புறம் என்ன? இதில் இதில் எல்லாம் இவங்க யாருக்குமே தெரியாது. இதில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படின்னா தனுவுக்கு தெரியும். நலினி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு சதித்திட்டம் இருக்கதே தெரியாது. இல்லை போயிருப்பேன், 2 மாசம் கற்பிணி, நான் எப்படி போவேன்னு கேட்கறாங்க. 2 மாசம் கற்பிணி, என்ன விஷயம் தெரியாம? 2 மாசம் முருகனுக்கு கற்பிணி. முருகன் முன்னாடியே வந்துட்டாரா? ஹார்பரிங் தி அக்யூஸ்ட். எல்லா எல்டிடி உன் வீட்டில் தானே வந்து தங்கி இருக்கிறாங்க. நீ தானே பெல்ட் பாம் கட்டி அழைச்சிட்டு வந்த. முருகன் எந்த இடத்துல பதிவு பண்ண? கணவரை வவுனியால போய் பதிவு பண்ணியா? எல்டிடி திருமணமே செய்து கூடாது. முல்லைத்தீவுல போய் கல்யாணம் பண்ணி வச்சாரா பிரபாகரன்? இல்ல அவங்க புருஷன் வீட்டுக்கு போகும்போது ஐயோ நான் போக மாட்டேன் ஏன் அலறற? நீ போக வேண்டியதான் உன் புருஷன் வீட்டுக்கு, இலங்கைக்கு போக வேண்டியதானே, அங்க போட்டுருவாங்கல்ல உன்ன. அதனால வந்துட்டு இவரு இவரு ஹார்பரிங் தி அக்யூஸ்ட். எல்லா அக்யூஸ்டும் கொண்டாந்து இவங்க வழியெல்லாம் காமிச்சு எந்தெந்த இடத்துக்கு பஸ்ல போனோம் பேச்செல்லாம் இவங்க தானே பேசுறாங்க. ஹரிபாபு பேசுறாரு, நளினி பேசுறாங்க. இவங்க ஸ்ரீலங்கன் யாருமே பேசவே இல்லை. யார்ட்டுமே வாய் திறந்து அவங்க வார்த்தைகளால பேசவே இல்லையே. அப்ப நளினி வந்துட்டு எதுக்கு சுபாவோட இருக்கிறா? சுபா எதுக்கு சிவராசனோட இருக்கிறா? கோனடகுண்டை வில்லேஜ்ல ஏன் துப்பாக்கியில சுட்டுக்கிறா? அவ விடுதலை புலி தானே, தனு விடுதலை புலி தானே. அப்ப இத்தனை விடுதலை புலிக்கு உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? முருகன் உன் கிளாஸ்மேட்டா, நீ லவ் பண்றதுக்கு நீ பிரெக்னண்டா 2 மாசம் இருக்கிறேங்கிற. அப்ப 2 மாசத்துக்கு முன்னாடியே முருகன் உன் வீட்டுக்கு வந்துட்டாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு? அவருக்கு நீ பிள்ளைதாச்சா இருக்கிறியா? நீயே ஒரு விஷயம் குறுக்கிட்டு மன்னிக்கணும். இது ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடியே இங்கே வந்து ஈழத்துக்கு ஆதரவா புலிகளுக்கு ஆதரவா தமிழ்நாடு வந்து இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து எல்டிடிக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததாவே எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க இந்திரா காந்தி மதிக்கிறதும் இருக்கு. இன்னொரு சம்பவம் என்னன்னா, ராஜீவ்காந்தியோட கொலைக்கு முக்கியமான காரணமா சொல்றது, இங்கிருந்து போன அமைதிப்படை அங்க வந்து அட்டூழியம் செஞ்சாங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க, அதுல தனு வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதனால அந்த கோபத்துல தான் அந்த கொலை நடந்ததா அவர் பேச்சு இருக்கு. இதுக்கும் எல்டிடிக்கும் தொடர்பு இல்ல, அவங்க தனியா தான் வந்து முன்னாடி எனக்கு தெரியாது. வீடு கொடுத்தாங்க, அது சிறப்பு புலனாய்வு துறை அதிகாரிகளை விசாரணை பண்ணவங்களே கேட்கணும். அந்த விசாரணை எனக்கு தெரியாது. யார் யார் வீட்டில் இருந்தாங்கன்னு தெரியாது. இவங்க நளினி என் புருஷன் முருகன் சொல்றதுனால உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் எல்டிடி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க மாமா மச்சான் தெரியாது முருகன். இவங்களை வந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு 2 மாசம் நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் படுபாதக செயலை செய்வேனாங்கிறாங்க. அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடியே முருகன் வந்துட்டார் போல் இருக்குது. அப்போ சுபாவும் 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லாட்டி நான் சுபாவுக்கு சிவராசனுக்கு என்ன தொடர்பு? விடுதலை புலியும் இவங்களுக்கு என்ன தொடர்பு? விடுதலை புலி கல்யாணமே பண்ணக்கூடாது அவங்களோட சட்டமாச்ச? எப்படி இவங்க நளினி புருஷன் சொல்றாங்க? நளினி எங்க போய் பதிவு திருமணம் செய்தாங்கன்னு கேள்வி. இப்ப பத்திரிக்கை அடிச்சு திருமணம் பண்ணாங்களா? அவங்க திருமணம் அவங்க கணவர் கணவருங்கிறாங்களா? எங்க திருமணம் செய்தாங்க? அதை நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். பதிவு திருமணத்தை கொண்டாங்க, எங்க கல்யாணம் பண்ணாங்க? கல்யாணம் புருஷன்னா என்ன? இல்லிமேட் சைல்டு, இல்லிட்டிச்சுமேட் சைல்டு. அது வந்துட்டு ஒரு தவறான வந்துட்டு ஒரு செயற்கையில பிறந்த குழந்தை. எங்க இருக்கு பதிவு திருமணம்? ஒன்னு இந்து முறைப்படி திருமணம் பத்திரிக்கை அடிச்சு பண்ணணும், இல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். திருமணம் திருமணம் கல்யாணம் புருஷன் இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் காதல் இருந்தது. அவங்க வந்து காதல் இருக்கலாம்,
லிவிங் டுகெதர் இருக்கலாம், திருமணம் ரகசிய திருமணம் கூட பண்ணிருக்கலாம். புருஷ மனைவின்னு சொன்னா ஒரு இந்து மரப்படி, கிறிஸ்டியன் மரப்படி, முஸ்லீம் மரப்படி ஒரு சட்டத்துல இருக்குது, அதுதான் புருஷ மனைவி. புரியுதா உங்களுக்கு? அந்த மேட்டருக்குள்ள நம்ம போவணும். இவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் இருந்தா விடுதலை புடிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மாசம் வந்துட்டு நானும் சொல்றேன், ஒரு பெண்ணை நான் குத்தப்படுத்தல, முருகன் தான் உனக்கு புருஷனா, உன் வீட்டுல தங்கினா தானே உனக்கு வந்துட்டு புருஷனா இருந்திருக்க முடியும், நீ பிரெக்னன்ட் ஆயிருக்க முடியும். விடுதலை புலிக்கு போலீட கொடுத்து அன்னைக்கு விடுதலை புலிகள் வந்து இங்க தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. முதல்ல அது தீவிரவாத அமைப்பு கிடையாது. எனக்கு தேவையில்லை, இந்த இன்டர்வியூ இப்ப முடிச்சிடுறேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம், பாதிக்கப்பட்ட எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் சொல்வேன், நான் போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம். உட்காருங்க. தேவையில்ல, இந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. இந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. என்ன சொல்றேன், எனக்கு எனக்கு சம்பவ நேரத்தில் நடந்தது மட்டும்தான் நான் சாட்சியம் சொல்லியிருக்கேன், அதுதான் பதிவாயிருக்கு. இதை பத்தி எனக்கு தெரியாது, என்கிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது. முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் யாரெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி, எல்டிடி இல்ல வந்து சிபிஐ புலன் விசாரணை, இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு, இதெல்லாம் அங்க போய் கேட்கணும். அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது, இதுக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியே கிடையாது. ஓகே, முடிஞ்சிச்சு. எங்க என்னோட பேக்கு? ஏன்னா முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இதை எடுத்துக்கோங்க. இல்ல முடியாது, நான் முடியாது, நான் டென்ஷன் ஆக முடியாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நான் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியாச்சு. இதை எடுக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி. இதுக்குதான் இன்றைக்கு நாம முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுஷியா அவர்களிடம் இந்த அறுவர் விடுதலையில் அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பா வந்து நளினி மேல அவங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதனால அவங்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு தான் அவங்களை வந்து நம்ம நேர்காணலுக்கு அழைச்சிருந்தோம். ஆனா நம்ம சில கேள்விகள் அவங்க கேட்கிறப்போ சில கேள்விகளுக்கு அவங்க வந்து விடையளிக்க மறுத்ததோடு ரொம்பவும் கோவப்பட்டாங்க. சில கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? ஒருவேளை அவங்களுக்கு சில உண்மைகள் தெரிஞ்சு மறுக்கிறாங்களா, இல்ல உண்மைகள் தெரிஞ்சும் அதை மறைக்கிறாங்களா, இல்ல வேற எதுவும் காரணமா அப்படின்றத நான் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். மீண்டும் ஒயிட் ஹவுஸ் டாக்ஸில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளையராஜா.